நம்ம அப்போ பார்க்க போகிறது காதலின் தவிப்பு எபிசோட் நம்பர் 36. உங்களுக்கு எந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்லி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே எல்லோரும் கிளம்பி சாத்விக் வாட்டர் ஃபால்ஸ் போகிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே மாதிரி ஒரு இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ பாரு அந்த வாட்டர் ஃபால்ஸ் டாப் பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கா. அதை ஆதி நோட் பண்ணுறார். ஆதி யாருக்காச்சும் அந்த டாப்புக்கு போகணும்னு ஆசை இருக்கா, எனக்கு போகணும்னு தோணுது. ஆதி சொன்னதை கேட்டு பாரு ஃபேஸ் பிரைட் ஆகுது. பாரு உடனே எனக்கு போகணும்னு கை தூக்குறான். ஷா நான் வரல, எனக்கு ஹைட்டுன்னா பயம். நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். ஆதி டே நீ வரலன்னா விடு, ஏன் அவங்களையும் வரலன்னு சொல்கிறீங்களா? ஏபியை தவிர எல்லோரும் கோராசா, நாங்களும் வரலப்பா, எங்களுக்கும் ஹைட்டுன்னா பயம். பாரு சரி இல்லையா, என்னமோ தப்பாக இருக்கே. மகா ஒன்றும் இல்லையாக்கா, நீ ஆதி மாமா கூட போயிட்டு வா. பாரு என்ன சொன்ன? மாமாவா? மகா மாமாவா? நான் அப்படி சொல்லலையே, உனக்கு அப்படி கேட்டுச்சா? நான் ஆதி சாருன்னு தான் சொன்னேன். ஷாம் ப்ரோ நீங்களே சொல்லுங்கள், நான் ஆதி மாமான்னு சொன்னேன். இப்படி விங்ஸ் பண்ணுறாரு ஷாம். இல்லையாடா ஆதி சாருன்னு தான் சொன்னேன். மகா பாரு உனக்கு மட்டும்தான் அப்படி கேட்குது, போயிட்டு வா, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். பாரு ஓகே ஆனால் மகா அடப்போ ஓகா. பாரு ரொம்ப தாண்டா பண்ணுற. ம் பாரு முன்னாடி போகிறா. ஆதி எல்லோருக்கும் தம்ஸ் அப் காட்டிட்டு போகிறாரு. ஆதி ஃபஸ்ட்டு ஏறிட்டு கை காட்டி என் கையை பிடிச்சிக்கோ. பாரு நான் ஏன் உங்கள் கையை பிடிக்கணும், எனக்கு நடந்து வர தெரியும், நீங்கள் போகலாம். ஆதி சொன்னால் கேளு, என் கையை பிடிச்சிக்கிட்டு வா, இல்லைன்னா கஷ்டப்படுவேன். பாரு ப்ளீஸ் போகிறீங்களா? ஆதி முன்னாடி போகிறாரு. பாரு பாருவுக்கு ஏற போது கால் ஸ்லிப் ஆகுது. அம்மாண்டு கற்றுக்கிட்டே விழ போகிறா. ஆதி அவள் ஹிப்பை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படியே க்யூட் ஐலா கூட அவங்கள அறியாமல் கிஸ் பண்ண கிட்ட வராங்க. அப்போது காற்று அடித்து வாட்டர் ஃபால்ஸில் இருந்து தண்ணி வந்து இவங்க மேலே விழுகுது. ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி பாரு அப்புறம் பேசிக்கலாம். ஆதி கை பிடிச்சிக்கிட்டே பாரு எப்படியோ ஏறி மேலே வந்துடுறா. அங்கே இருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குது. பாரு கையை விரித்து நின்று கண்ணை மூடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதி பாருக்கு பின்னாடி நின்று அவளை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. மெதுவாக பாருக்கு பேக்கில் வந்து நிற்கிறார். பாரு ஆதி ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறா, ஆனால் எதுவும் ரியாக்ட் பண்ணலை அவளுக்கு. ஆதி நிற்கிறது கூச்சமாக இருக்குது, பட் பிடிச்சிருக்கு. ஆதி மெதுவாக ஒரு பாக்கெட்டில் இருந்து பாருவுக்காக அவர் வாங்கினதை எடுக்கிறாரு. ஆதி அதை பாரு ஃப்ரெண்டுக்குள்ளே கை கொண்டு வந்து கழுத்தில் கட்ட போகிறாரு. பாரு கண்ணை மூடி இருக்கிறதுனால அது கவனிக்கலை. ஆதி பாரு கழுத்தில் அவர் வாங்கினதை கட்டிக்கிட்டே பேசுகிறார். பாரு கண்ணை திறந்து அவ கழுத்தில் இருக்கிறத பார்த்து ஷாக்காக ஆதி பேசுகிறத கேட்குறா. ஆதி பார்வதி நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு, அது என்னன்னு எனக்கு தெரியலை. உன்னை பார்த்தப்போ எனக்கு வந்த ஃபீலிங்ஸை அதை வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மூவியில் இல்லை இந்த சீரியலில் வர மாதிரி பீச்சில் கூட்டிகிட்டு போயோ, இல்லை ஹையஸ்ட் பிளேஸில் வச்சோ ரிங்கு கொடுத்து, இல்லை லைட்டை வச்சு கேண்டில் லைட் டின்னர் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் பண்ணது தப்பாக கரெக்டானு தெரியலை, ஆனால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவோங்கிற எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. உன்னை நான் இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன்னா சொல்ல மாட்டேன், உனக்கு என்னை பற்றி தெரியும், நான் எப்படியெல்லாம் உன்னை பார்த்துப்பேன்னு உனக்கு தெரியும். ஆதி இப்போ நான் பண்ண விஷயத்த நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் பரவாயில்லை, உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு நம்ம குட்டி பொண்ணு போதும், குட்டி ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழலாம். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது, இப்போ சொல்ல போகிறேன். ஐ லவ் யூ மிஸ்ஸஸ் பார்வதி ஆதித்யா, இப்போ சொல்லு நீ என் ஒய்ஃபாக வர அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஆதி பேசி முடித்ததும் தான் பாரு முன்னாடி வந்து பார்க்குறாரு. அவள் இன்னும் ஷாக்கில் தான் இருக்கா. ஆதி அவளை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றாரு. பாரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு அப்போ தான் ரியாலிட்டிக்கே வரா. பாரு அவள் கழுத்தில் இருக்கிறத கையை வச்சு எடுத்து பார்க்குறா. கேமராவை பாரு கழுத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் பாரு கழுத்தில் ஆதி தாலி கட்டியிருக்காரு. பாருவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. கண்ணில் கண்ணீர் வருது, அதை விட அதிகமாக கோபம் வருது. பாரு கோபமாக என்ன ஆதி இப்படி பண்ணுறீங்க, யாரை கேட்டு என் கழுத்தில் தாலி கட்டினீங்க? ஆதி பார்வதி நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், இப்போ நான் தாலி கட்டினது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. பாரு நான் சொன்னேன் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு,
நான் சொல்லாமல் நீங்களாம் முடிவு பண்ணி இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. இது என் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமில்ல? அது அதை நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு வீட்டும் சம்மதம் வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு பாரு. அப்போ ஏன் எனக்கு தாலி கட்டினீங்க? இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஆதி, அது அது வந்து பாரு சொல்லுங்க ஆதி, ஏன் இப்படி பண்ணீங்க? ஆதி, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு டைம் வர்றப்போ சொல்கிறேன். இப்போ அதை பற்றி எதுவும் கேட்காத பாரு. நான் கேட்பேன் ஆதி, எனக்கு தெரியணும். ஆதி, தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அதை விடு, இப்போ நம்ம போகலாம் வா. பாரு, எதுக்கு நான் இப்படி விழுந்து சாகிறேன்? எனக்கு என் அப்பாவை நினச்சா பயமாக இருக்குது. அவருக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஆதி, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லிட்டேன்ல வா என் கூடன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு, ஆதியவே பார்த்துக்கிட்டு வரா. கீழே இருக்கிற எல்லோரும் ஆதி பார்வை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. எக்ஸ்பர்ட் மகா அண்ட் ஷாம். ஷாம், காங்கிரஸ் மச்சான். காங்கிரஸ் தங்கச்சி. ஆ, காங்கிரஸ் அக்கா. ஆதி ஹக் பண்ணி, காங்கிரஸ் மாமா. பாரு மகாவை பலார்னு ஸ்லாப் பண்ணுறா. பாரு அடித்ததில் பார்த்து ஷாம் அவர் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறாரு. பாரு, அப்பா உனக்கு இதை பற்றி தெரியுமா? மகா, ஆமாம் தெரியும். பாரு, அப்பாவை பற்றி தெரிஞ்சு ஏண்டா இப்படி பண்ண? அவர் தான் ஏதோ சொல்கிறாருன்னா நீயும் ஏண்டா தடுக்காமல் சப்போர்ட் பண்ணியிருக்க? இப்போ அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? மகா, நீ ஏக்கா நெகட்டிவாக யோசிக்கிற? அப்பாவை ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆதி, நீ ஏன் மாமாவுக்கு இவ்வளோ பயப்படுற? பாரு, அது அப்பான்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடறா. மகா, சொல்லுக்கா அப்பான்னு ஏதோ சொல்ல வந்த? ஆதி, விடுடா, உன் அக்கா சொல்ல மாட்டா. நம்ம கிளம்பலான்னு முன்னாடி போக போகிறாரு. பாரு, ஒரு நிமிஷம். ஆதி திரும்பாமல் அப்படியே நிற்கிறாரு. பாரு, இந்த கல்யாணத்தை பற்றி யாரும் எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது. டைம் வர்றப்போ வீட்டில் சொல்லிக்கலாம். ஆதி, அதெல்லாம் முடியாது, நான் சொல்லத்தான் போகிறேன். பாரு, நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டிங்களா? அட்லீஸ்ட் இதையாச்சும் கேளுங்க. ஷாம், தங்கச்சி நான். பாரு, ப்ளீஸ் அண்ணா, உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன், அதை கெடுத்துக்காதீங்க. இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், இங்கே நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சவுண்டாக சொல்லவும் நான், இவங்க 4 பேரை தவிர எல்லோரும் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி, என்னால் முடியாது பார்வதி. பாரு, ஆதி நான் சொல்கிறத கேளுங்க. ஆதி, அதெல்லாம் கேட்க முடியாது, நான் எடுத்த முடிவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பாரு, சொல்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆதி, ஆதி நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. பாரு எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறா. ஆதி, தேவையில்லாமல் பேசி உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, இங்கேருந்து கிளம்பலாம். பார்வதி, நான் ஏன் கிளம்பணும்? இதுனா உங்கள் இடமா? ஆதி, அப்போ நான் கிளம்புறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இப்படியே இந்த குளூர்லேயே நில்லு, இதுக்கெல்லாம் நான் கரைய மாட்டேன். பாரு, லோ வயசில் அப்படியே கரைஞ்சிட்டாலும் பாரு. இப்போ முடிவு என்ன சொல்கிறீங்க? ஆதி, அதான் என் முடிவு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? பாரு, ஓஹோ, அப்போ நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன். ஆதி, யார்கிட்ட பேசினாலும் ஏன் முடிவு மாறாது. பாரு, அதையும் பார்க்கலாம். சுப்ரியா, ஹலோ, இங்கே என்ன நடக்குது மாமா? என்ன மாமா, நீங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. இது அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. ஆதி அதை எடுத்து சிரிச்சுக்கிட்டே காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாரு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.